உன்கிட்ட இருக்கிற பெஸ்ட் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும், தேவனுக்கு கை கொடுக்கணும். The Lord, you should give to him your best. உன்கிட்ட இருக்க கொடுக்கறத அது முதலாயது கொடுக்கணும். Whatever you have, you should give the first to it. உன்கிட்ட இருக்கது சிறந்தத கொடுக்கணும். You need to give the best in you. அது முதல் தேவனுக்கு தான் கொடுக்கணும். You need to give it to first to the Lord. இப்படி காலங்கள் கடந்து வந்தது. This is how the time passed. Hallelujah. Hallelujah. இந்த நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சுனா, மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல வழிநடத்தும் போது தேவன் அவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட சட்டதிட்டங்கள். The commandment, rules and law came in place when Moses led the people. இன்னைக்கு நீங்க என்ன பண்றோம், அத விசுவாசிக்கிறோம். Today you and myself believing it. ஆமாவா இல்லையா? மோசே இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறதுக்கு முன்பாக பாரோன் கிட்ட போய் பேசுறார். மோசே மோசே ஸ்போக் வித் தி கிங் ஃபாரோ. நானும் என் ஜனங்களும் என் தேவனுக்கு பலி செலுத்தணும், நாங்க போகணும்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறார். மை செல்ஃப் அண்ட் மை பீப்புள் நீட் டு வர்ஷிப் மை லார்ட் அண்ட் வி நீட் டு ஆஃபர். அப்போ அந்த பர்மிஷன் கேட்கும் போது பாரோன் சொல்ல, சரி நீயும் உங்க ஜனங்களும் போங்க. When he asked permission, the king said, you just go with your people. இல்ல என் கிட்ட இருக்கிற இந்த ஆடு மாடு விளைச்சல் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போறோம். He said, no, I need to take everything belongs to us. தேவன் எதை என்கிட்ட தசம பாகமா கேப்பார்னு தெரியாது. I don't know what Lord asked tight from me. அப்போ நியாயப்பிரமாணங்களுக்கு முன்பாக தேவன் எதை கேட்பார்னு தெரியாது, எல்லாத்தையும் கொண்டு வருவாங்க, எனக்கு இதை கொடுன்னா அதை கொடுத்துட்டு போகணும். Before the commandment, they doesn't know what Lord asked. Whatever the Lord asked, they are ready to give. அப்ப நியாயப்பிரமாணத்தில் தேவன் சொன்னார், பத்தில ஒரு பங்கு கொடு. Then in commandment it said, give எல்லா விலை பொருளிலும் முதல் பலனை தேவனிடத்தில் எடுத்து வந்து கொடு. Just give all your substance, the first fruit to the Lord. Hallelujah. Hallelujah. இதுதான் தசம பாகம் ஆரம்பிச்சது. This is how the tithe begin. புரியுதுங்களா? I hope you understand what I am saying. 10ல ஒரு பங்குனா எவ்வளவு? What it mean by 1/10? 10% 10%. 10000 சம்பளம் வாங்குனீங்கனா எவ்வளவு கொடுக்கணும்? If you are earning 10000, hallelujah, 8000. இது பழைய ஏற்பாட்டு காலம். This is old testament time. சில ஞான சூனியங்கள் இருக்கும். There are some wise people there. அவங்க என்ன பண்ணுவாங்க, புதிய ஏற்பாட்டில் தசம பாகமே கிடையாது. ஐ நியூ டெஸ்டமென்ட் இட் நாட் அட் ஆல் டாக் அபௌட் டைத். என்கிட்ட ஒரு பிரதர் வந்து பேசுறாரு. ஒன் ஆஃப் தி பிரதர் ஸ்போக் டு மீ. ஏனா ஒரு யூடியூப்ல இந்த தசம பாகத்தை குறித்து நான் ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது என்கிட்ட ஒரு வாதம் பண்றதுக்கு ஒருத்தர் வர்றாரு. When I'm delivered a message over YouTube, he came for an argument. பாஸ்டர் நீங்க கரெக்ட்டா பேசுனீங்க. Pastor, you spoke right. இப்போ நான் தசம பாகம் வெச்சிருக்கேன். I have tithe with me. என் பாஸ்டர் வந்து சர்ச் சர்ச் கட்டிட்டாரு. My pastor built church about the church. இந்த தசம பாகத்தை கொடுக்கணுமா இல்ல பிரிச்சி நான் வேற யாருக்காவது கொடுக்கட்டுமா அப்படினு கேட்டாரு. Should I pay to him or split and pay? புதிய ஏற்பாட்டில தசம பாகம் கொடுக்கணும்னு கட்டாயப்பட்டிருக்கான்னு கேட்டாரு. Is it mandatory in New Testament paying tithe? நான் சொன்ன புதிய ஏற்பாட்டில கட்டாயம் கிடையாது அப்படி. New Testament it's not mandatory. அப்பா சந்தோஷப்பட்டார். He felt happy. ஆனா இதோட கேட்டு போவாத இன்னொன்னு இருக்கு. உன் எல்லா முதல் பலனையும் விற்று தரித்தனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லிருக்கு அப்படின்னு. The Bible says you sell every உனக்கு உண்டானதை எல்லாவற்றையும் தரித்தனுக்கு கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. It's talk about give everything to the poor. நீ கொடுக்காம இருந்தீனா உன்கிட்ட இருக்கிறது எல்லாம் உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு. If you keep everything with you, you will be lost. ஐயோ எல்லாத்தையும் கொடுக்க முடியாது. அப்போ 10% கொடுக்குமா? கொடு. I can't give everything, will I give 10? Hallelujah. Yes, you give. இன்னைக்கு கேக்குறது பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் இருக்கா இருக்கா இருக்கான்னு. People asking, is it in New Testament? எடுத்து படிப்போம். We can meditate. மத்தேயு 23 அதிகாரம் 23 வசனம். From the book of Matthew, chapter 23, verse 23. படிங்க. போதுமா வேதபாரரே. அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்பொழுது, when Jesus came into earth, எல்லா நல்ல நியாயப்பிரமாணத்தை ஃபாலோ பண்ண நல்ல ஆசாரியர்கள் இருந்தாங்க, நிறைய போதகர் இருந்தாங்க. There are lot of teachers, scribes and Pharisees. நல்ல என்ன சொல்வாங்க, நான் வந்து தசம பாகத்தை கொடுக்கறேன், நான் வந்து காணிக்கை செலுத்துறேன், நான் ஓய்வு நாளை 10 கட்டளை அனுசரிக்கிறேன், எல்லாம் கரெக்ட்டா சொல்வாங்க. We are following Sabbath day and paying offering and tithe. இயேசு அவர்களை பார்த்து சொல்றாரு, நீ தசம பாகத்தை கொடுக்கற, படிங்க மீண்டும் அந்த வசனத்தை. மாயக்காரனாகிய உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒரு தலமிலும் நீங்கள் ஒரு தலம்
ஆதாமிலோ வெந்தயத்திலோ சீரகத்திலோ தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷத்தவைகளாகிய விசேஷமா இருக்கிற நீதியையும் நீதியை விட்டுட்டாச்சு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் தசம பாகம் கொடுத்துட்டேன்னு சபைக்கு வர மாட்டேன். People, some of the people, they pay tithe but won't come to church. சபைக்குள்ள லேட்டா வந்து உட்காருவாங்க. They used to come late to the church. Amen. உன் தாய் தகப்பனை சிநேகிக்க மாட்டேன். They won't love their parents. சகோதரன் மேல அன்பு இருக்காது. They won't love their brothers. வீட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களை குறித்து அநேக குறைகள் சொல்லுவாங்க. They will give a lot of false about. பாவம் உனக்குள்ள தகித்திருக்கும். The sin sits on. விசுவாசம் இருக்காது. They won't have faith. இயேசுப்பா சொல்றாரு, நீ தசம பாகத்தெல்லாம் கொடுக்கற கரெக்ட் தான். Jesus said, yeah, it's right you giving tithe. ஆனா பிரதானமா இருக்கிற என்ன பண்ணும், நீதியையும் விசுவாசத்தையும் நற்குணங்களையும் அன்பையும் விட்டுடாதபடி என்ன பண்ணு, இதையும் அதையும் செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord says you should not neglect the weightier matters of justice, mercy and faithfulness. You ought to do both the things. நல்ல சத்தமா தான் சொல்லுங்க. Clap and glorify the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப புதிய ஏற்பாட்டில் இருக்கதே செய்யணும், பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். You need to follow new and old testament. விசுவாசிக்கிறாமே சொல்லுமே. Say amen in faith. புதிய ஏற்பாட்டு எதை விதைக்கிறது, பழைய ஏற்பாடு எதை விதைக்கிறதுனா, which one new testament so and old testament. நியாய பிரமாணத்தை நம்ம பெற்றதனால நியாய பிரமாணம் நம்மளை ஆளுகை செய்யும். இது பழைய ஏற்பாடு. In old testament if you are accepting law it rule over you. மீண்டும் சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்து நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மனிதனை என்ன பண்ணாரு, வழி நடத்தினார். The Lord lead people through the law in Old Testament. புதிய ஏற்பாடு எப்படின்னா, how the new testament, இயேசுவின் அன்பை பெற்றதனால நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். கரங்களை தட்டி ராமன் சொல்லுவோம், Jesus Christ love we fulfill the law. இங்கே நியாயப்பிரமாணம் தான் நம்மள வழி நடத்தது, பழைய ஏற்பாடு. In Old Testament law leads the people. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் அன்பை பெற்றதனால நியாயப்பிரமாணத்தை நம்ம நிறைவேற்றுறோம். கரங்களை தட்டி ராமன் சொல்லுவோம், are accomplishing the law by receiving Jesus love. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுவோம், Hallelujah. அப்போ நீ எப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிற, then what kind of work we are doing. பழைய ஏற்பாட்டில் என்ன கிடையாது, எனக்கு மட்டும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்ன பண்றாங்க, from the YouTube by and the viewers ka wait panna inda message kurichu enakku dasam bhagathu kurichu pastor kurichu against a pesana nariya per paapanga enakku mani varum adhum oru thavarana oru vali da. That is a wrong approach. They talk about against the tithe and pastor by getting the more money. Ooliyakaran kaanikeyal pilaippan endra vasanam solugirathu. The God servant will live by the ministry. Yesa pasishargal vali nadathum bodhu avar solraru, leads his disciple. கையில என்ன எடுத்துன்னு போக சொன்னார், யாராவது தெரியுமா? What Lord asked them to take at hand. கையில என்ன எடுத்துன்னு போக கூடாது சொன்னார், சொல்லுங்க. பணத்தையும் பணத்தையும் நல்லா சத்தமா சொல்லுங்களேன், சொல்லுமா, சாப்பாடு பையும் சத்தமா சொல்லுமா, அது ரெண்டாவது சொல்றது தான் புரியல, சாமான் பாத்திரங்கள். நம்ம போகும்போதே என்ன பண்ணோம், டூருக்கு போகும்போது என் பிள்ளைங்களுக்கு போன வாரம் எதுவும் விஜிபி போனான்னு சொன்னாங்க, எம்ஜிஎம் ஒரு பேக் ஃபுல்லாக நைட்டே பர்ச்சேஸ் பண்ணிட்டான். லாஸ்ட் வீக் மை சிப்ஸ் மிச்சர் எல்லாம் போட்டு நான் கேட்டேன், எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு, பை இது சாப்பிட்டீங்கன்னா உன்னால் என்ஜாய் பண்ண முடியாது, பரவாயில்ல டேடி வாங்கி கொடுங்க டேடி. You can't enjoy if you buy these. No, நம்ம ஊடியத்துக்கு போவோம், லேட்டாக அவன் சாப்பாடு போடுவாங்களா,
If you go for ministry, they will serve food. இப்ப எனக்கு விசுவாசிகள் எங்க கிராம ஊழியம் எங்கயாவது கொண்டு போனா பயமா இருக்கும். மதியானம் ஆயிடுச்சு, உங்களுக்கு சாப்பாடு ஏதாவது செஞ்சாகும். If I go to the village ministry, I fear about. ஆனா தேவன் பாருங்க, ஊழியக்காரர் அனுப்புறாரு, நீ கையில என்ன பண்ணாத, பணத்தை எடுத்துக்கிட்டு போகாத. But Lord sent his disciple and பாத்திரங்களை என்ன பண்ணாத, எடுத்துட்டு போகாத. Don't take any substance with you. சொல்லி அனுப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது என்ன கொண்டு வந்தன்னு கேட்டார். ஹalleluya. When return, what you will bring? விசுவாசிகள் ஆமென் சொல்லுவோமே. அப்ப அவர்களை யார் கொடுத்து வழி நடத்துவா? Who will lead them? நீ ஒண்ணுமே இல்லாம போனாவே கர்த்தர் உன்னை வழி நடத்துகிற தேவனா இருக்கு. Go with empty hand, my Lord lead you. சொல்லுங்களே, இன்னைக்கு நிறைய பேர் ஜெபிப்பாங்க. Lot of people pray. நிறைய பேர் வேண்டுவாங்க. Lot of people pray. ஆனா இதுவரை நன்மை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. But they won't receive any goodness. ஆனா கர்த்தர் வார்த்தை நீ உண்மையா பெற்றுக்கொள்ளுகிறனா ஒரு நன்மையை நீ பெற்றுக்கொள்ளவனாய் மாறுவாய். You truly receive the Lord's word, you will benefit. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. சொல்லுங்களேன், வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. பரதேசியாய் நான் தங்கினதை சொல்லுங்களேன் சுதந்திரமாக மாற்றி தந்தி. எல்லோகினேன் எல்லோகினேன் எல்லோகி உம்மை துதிப்பே. எல்லோகினேன் எல்லோகினேன் உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. கரங்களை தட்டி சொல்லுங்களேன் அபிஷேகத்தோடு. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசுவாசிகிராமே சொல்லுமே ஆமென். இன் ஃபேத் தசம பாகத்தை குறித்து சொன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. A lot of people don't like இது பிசாசு விரித்த மறைமுகமான மாய தந்திரம். இது this is such an hypocrite activity. நீ ஆசீர்வாதமா இருக்க கூடாதபடி இந்த வார்த்தைகள் உன் காதுக்கு போகாதபடி அவன் தடை பண்ணுவான். He stop these words not entering in your ear. ஹalleluya ஹalleluya. நம்ம சொல்லலாம், லவ் பண்ண கூடாது, நான் பிரசங்கம் பண்றேன்னு வெச்சீங்களே. I teach the people not love. இதை யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது? Oh, who will like this and who not? லவ் பண்றவனுக்கு பிடிக்காது. The people who லவ் பண்ணாதவங்க இந்த செய்தி கரெக்ட்டா பாஸ்டர் பேசுறாரு. The people not in love, they accept, yeah, the pastor is speaking right. டைவர்ஸ் குறித்து பேசுறேன்னுச்சீங்களே. If I'm talking about divorce. ரெண்டா திருமணம் பண்ண கூடாதுன்னு பேசுறேன்னா. I'm talking about not to do. திருமணம் பண்ணவனுக்கு எப்படி இருக்கும்? How the people felt not married. பாஸ்டர் ஏன் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் எடுக்கிறார்? Why the pastor giving such sermon? Hallelujah. Hallelujah. சத்தியத்தை சத்தியமாய் பேச வேண்டும். We need to talk truth truly. இப்ப காணிக்கை குறித்து பேசுறது எனக்கு உண்டான ஆசீர்வாதம் இல்ல, இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் உண்டான ஆசீர்வாதம். ராமன் சொல்லுவோமே. The tithe and offering, I'm speaking not for my blessing, it's your blessing. சத்தமா சொல்லுவோமே. Hallelujah. 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 சத்தமா சொல்லுவோமே. Say loudly hallelujah. இன்னைக்கு தவறான போதகம் பேசி கூட தசம பாக்கு கொடுக்க கூடாது. People talking about not give tithe. அதை நீ பிரிச்சு கொடுக்கலாம். You can split and give. நீ எப்படி வேணா கொடுக்கலாம். Whatever way you can give. Hallelujah. Hallelujah. ஆமாவா இல்லையா? என்னோட சாட்சியை நான் சொல்ல விரும்பறேன். I will give my testimony. நல்ல தேவன் என விசுவாசத்துல வழி நடத்தினார். The Lord lead me in faith, good faith. விசுவாசத்துல நான் வளர ஆரம்பிக்கிறேன். I started grow in faith. எனக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஒரு வீட்டை வாங்க சைதாப்பேட்டல வாங்க கிருபை தருகிறார். Lord blessed me to buy a house at சைதா. அது வரையும் தசம பாகம் கரெக்ட்டா கொடுத்துட்டு இருந்தேன். Till then I paid my tithe. சேமிச்சு வெச்சதெல்லாம் சேர்த்து என்ன பண்ற, சைதாப்பேட்டல வீட்டை வாங்கிட்டேன். I bought a house by my savings. என் மாத வருமானம் 15000 ரூபாய். 15000 ரூபாய் என் மாத வருமானம். My monthly income was 15000 at that. அதுல இப்போ நான் வீடு வாங்குறதுக்காக 11000 ரூபாய் லோன் கட்டணும். I need to pay EMI 11000 out of 15k. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு? How much balance? 4000. இப்போ எதில நான் குடும்பம் நடத்தணும்? Out of how much? இப்போ நான் 4000க்கு தசம பாகம் கொடுக்கணுமா இல்ல 15000 ரூபாய்க்கு தசம பாகம் கொடுக்கணுமா? I pay tithe for the 4000 or 15000. சில பேர் 4000 15000 வேண்டிங்க. Some of the people say for 4000 or 15000. நான் என்ன பண்றேன்? What I did. என்ன பத்தி கர்த்தருக்கு தெரியும். A Lord you know.
என் சூழ்நிலை இசபக்கு தெரியும். ஜீசஸ் நோ மை சிச்சுவேஷன். இந்த 4000 வச்சு குடும்பம் நடத்துறதுக்கு என்ன பண்ணல, மதியானம் ஒரு வேளை சாப்பிடாம ஊர் சுத்தின்னு இருப்பேன். ஈவன் ஒன் டைம் வி ஆர் மிஸ்ஸிங் அவர் ஃபுட். வீட்டில் காலையில் 8 மணிக்கு கிளம்பி 2 மணி வரை வீட்டில் இருக்க மாட்டேன். வி ஆர் நாட் அட் ஹோம் ஃப்ரம் மார்னிங் டு நூன். ஏன்னா அந்த டைமில் கடங்காரம் வருவாங்கன்ட்டு. Because the debtor come at the time. இவ்வளோ சூழ்நிலையில் வருமானம் 10 லன்னு போயின்னு இருக்கேன். இப்போ தசம்பாங்க எவ்வளோ கொடுக்கணும் நான்? With this situation, 4000 ரூபாய்க்கு 400 ரூபாய் கொடுத்து கொண்டிருக்கேன். I may pay tithe out of 4000. என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னா, 1.5 வருஷம் ரொம்ப போராட்டம் 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 போராட்டம். எப்படா I face a lot of struggle during an year. ஆள் இன்னும் ஒல்லி ஆக ஆரம்பிச்சிட்டேன். We have some damage at the house. என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் What happened at last? நாங்கள் ஒரு சபைக்கு போகிற இடத்துல ஒரு தசம பாகத்தை குறித்து பேசினாங்க. The church, when I go over there, they talk about the tithe. இது கர்த்தருடைய பங்கு. கர்த்தருடைய பங்கை நீ எப்படி எடுக்கலாம்? They said it's God part how you can take. நீ விசுவாசிக்கணும் முதலாவது. You should believe in it. தேவன் என்னை சோதிச்சு பாருன்னு வசனத்துல ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நீ பாரு அப்படின்னு. And the Bible only one place talk about Lord you test me. The Lord நான் என்ன பண்றேன்? சரி. What I did. திட்டு வாங்குறது, நம்ம கடன்காரங்க கிட்ட திட்டு வாங்குறது முடிவாயிடுச்சு. We are about to get scold from the creditor. ஆல்ரெடி ஒரு வேளை பட்னியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் பட்னியா இருக்கும். We are starving for one time, we can take ready to take. தேவன் சோதிச்சு பார் சொல்றார்ல. The Lord says you test me. இப்போ நான் தசம பாகம் கொடுத்தனா என் கையில மிச்சம் எவ்வளவு நிக்கும்? After paying tithe how much? 4000 ரூபாயில தசம பாகம் 15 ரூபாய் பட்சம் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 4000 ரூபாயிலே குடும்பம் நடத்த முடியல, 2000 ரூபாயில எப்படி நடத்த முடியும்? அந்த மாசம் ஃபுல்லா கஷ்டம். I faced struggle for ஏன்டா தசம பாகம் கொடுத்தோம், ஏன்டா இந்த சபைக்கு போறேன் ஆயிடுச்சு. I felt why I went to the church, why I paid tithe. ரெண்டாவது மாசம் திருப்பி சம்பளம் வருது. The second month again I am receiving the salary. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் சொன்ன கொடுக்காத இருக்கிறது சமயம். கத்தருக்கு உன்னை பத்தி தெரியும், கத்தர் நம்மள எல்லாம் என்ன பண்ண மாட்டார், அவர் பிள்ளை எல்லாம் ரொம்ப சோதிக்க மாட்டார். The known people said you no need to pay tithe, the Lord will not test you, tempt you, Lord know your situation. நான் என்ன பண்ணிட்டேன், கவர்ல போட்டு ஸ்ட்ரைட்டா பாஸ்டர் கொடுத்துட்டு வந்துட்டேன். I just put it in cover and give it to the pastor. ரெண்டாவது மாசம் 25ஆம் தேதி வரையும் கஷ்டப்பட்டே இருக்கேன். The second month till 25th of the day I struggled. 28ஆம் தேதி எப்போ எனக்கு தெரியல, யாரோ எடுத்து வந்து என்கிட்ட காசு கொடுக்குறாங்க. என் பாக்கெட்ல அந்த மந்த் எண்ட்ல ஒரு 500 ரூபாய் மிச்சம் இருந்தது. ஒரு ஆமே சொல்லுவேன். 28th of the month someone came and gave money. I don't know how I received it. இந்த 1.5 மாசம் இந்த 1.5 வருஷத்துல என்கிட்ட மிச்சம் இருக்குல, சம்பளம் வாங்கின 10 நாள்ல எங்க போடுன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் சம்பளம் வாங்கின 10 நாள்ல என்னரும் காலி ஆனவங்க எத்தனை பேர்? Within 10 days of receipt of salary my money gone. அடுத்த வேளை அதே தசம்பா கொடுக்கிறேன், வருமானம் அதே தான், ஆனா 3 வேளை சாப்பிடும் எப்படின்னு தெரியல. But the next month I paid my tithe properly, I fit everything, I don't know. எங்க இருந்தோ எனக்கு வந்து ப்ரொவிஷன் வந்து ஒரு சப்போர்ட் பண்றாங்க. Some of people supporting for groceries. Hallelujah. Hallelujah. அன்னில இருந்து மீண்டும் என் வருமானம் நாளுக்கு நாள் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சது. Again my monthly income started increasing. 12 to 14 இயர்ஸ்ல என் சம்பளம் 800 ரூபாயில இருந்த சம்பளம் 2.5 லட்சம் ரூபாய் கத்தர் மாத்தினார். Within 14 years I started with 800 salary and ended with 1.5. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். Clap and glorify the Lord. நீங்க இந்த சாட்சி நிமித்தமாக நீங்க எங்க மாட்டி கொண்டிருக்கீங்க, எதுல குறை இருக்கு உங்களுக்கு தெரியும். You know that by my witness where you are stuck. Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுவேன். Say amen in faith. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுவேன். Hallelujah. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு வசனத்தை படிங்க. We can meditate one more verse. சத்தமா எடுத்து படித்து போமா. நீதிமொழிகள் 3:9-10 எடுத்து படிங்களே. From the book of Proverbs chapter 3 verse 9 and 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேமே. Same in faith. எனக்கு எத்தனை பேர் உன் பொருளாலும் எல்லா விதத்திலும் முதல் first preference on தேவனுக்கு கொடுக்கறீங்க? How many of you honor the Lord with your first stuff? எல்லாம் கொடுப்பீங்க.
என் பிறந்தநாள் என் பிள்ளைக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கணும். I need to start the day by prayer for my son's birthday. நாங்களும் பாஸ்டர்மா நிறைய பாஸ்டர் போய் பிரேயர்ல ஃபர்ஸ்ட்லயே போய் உட்கார்ந்துருவோம். First we attended a lot of birthday function. குழந்தை மேக்கப் பண்ணதோ இல்லையோ குழந்தையோட அம்மா மேக்கப் பண்ண இருப்பாங்க. Whether the child get makeup or not the mother do. மேக்கப் பண்ணிட்டு வருது லேட். They came late. நாங்க கேக்கணும் என்னமா லேட்னு கேக்கதுக்குல பாஸ்டர் சொந்தலா வந்திருக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்க. Before we ask them why you are late, they ask us to finish it earlier. The relations are there. நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கறோம்? To whom we given preference. சொந்தத்துக்கு பேருக்கு தான் இயேசுப்பா. By namesake only we saying. கல்யாணம் சூப்பரா நடக்கும். Everything would be happen proper. பேருக்கு கல்யாணம் சர்ச்சில் நடக்கும். The marriage happen at church for grand. கல்யாணம் முடிஞ்ச உடனே DJ ஒன்னு போவும் பாருங்க. அதுக்கு கிறிஸ்துவ குடும்பத்துக்கு சம்பந்தமே இருக்காது. After the marriage the DJ would happen there is no chair போட்டு church and there. முன்னாடி இப்படி உட்கார்ந்தா போதும். You just need to sit at the front row. அந்த DJ சவுண்ட் அப்படியே நவுந்துகிட்டே போய் வாசல்ல போய் விட்டுறோம். The DJ sound make you move to the end of the hall. கர்த்தர் சொல்றார். The Lord says இந்த நாள் முடியுதா உடனே நன்றி சொல்ல ஆண்டவரே இந்த நாள் எனக்கு கை கொடுத்ததுக்கு நன்றி. அல்லாஹ் தேங்க் யூ ஃபார் இந்த நாள். காலையில தூங்கி எந்திரிக்க முதல் சின்ன ஜெபம் மொபைல் பார்க்கிறது சின்ன ஜெபம். You just take a small prayer. ஹalleluya ஹalleluya விசுவாசிகிராமே சொல்லுவேன். Same in எல்லாவற்றிலும் முதல் பலனை கர்த்தருக்கு கொடுக்கணும். You need to give first preference to Lord. எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது என் குழந்தை நான் தேவனுக்கு என்ன பண்ற பிரதிஷ்ட பண்ணுகிறேன். The children and they dedicated to the Lord. விசுவாசிகிராமே சொல்லுவேன். Same in faith. ஏன்னா மூணு வருஷம் குழந்தை இல்ல. Because they had no children over the last. பிறந்தது யார்கிட்ட இருந்து பிறந்தது? தேவன் தான் கொடுத்திருக்கிறார். To whom blessed. நிறைய பேர் கர்ப்பம் இல்லாம குழந்தை பாக்கியம் இல்லாம இருக்காங்க. ஆனா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Lord blessed them. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது வேண்டியதெல்லாம் பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். கரங்களை தட்டி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தேன். Hallelujah Hallelujah சத்தமா சொல்லுவேமே. Hallelujah இன்னும் சத்தமா சொல்லுங்க. Hallelujah கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். The Lord watching you. நீ எல்லா முதல் பலனையும் என்ட கர்த்தர்ட்ட கொண்டு வா. You bring all your first preference. பத்து சொல்லுது அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலயங்களில் திராட்சரசு புரண்டோட கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவேமே. Happen say amen. அன்பு சகோதரனே சகோதரியே. My beloved brothers and sisters. என்ட சொந்த வார்த்தை நான் சொல்லல. I'll give my word. தேவன் சொல்லுகிற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக பிரசன்டேஷன் வைக்கிறேன். I am giving the Lord's word not my own word. நிறைய பேர் சபைக்கு நல்லா என்ன பண்ணுவோம் ஜெபிப்போம் எல்லாம் வருவீங்க. Lot of people used to come church properly. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கன எங்க பார்த்து கண்டுபிடிக்கணும்னா where you can find a family is blessed. அவங்க கிச்சன் ரூம் போனா தெரியும். If you go to their kitchen you can find. ஒன்னு தொடச்சி சுத்தமா இருக்கனா அந்த குடும்பத்துல வருமானம் இல்லன்னு அர்த்தம். If they keep clean everything they lacking இல்ல தூசியம் பாசி புடிச்சிருக்கனா அங்க குடும்பம் சரியா நடக்கலன்னு அர்த்தம். If something the garbage not clean properly cleaned there is some issue. அந்த அஞ்சல் பெட்டின்னு சொல்வாங்க. அஞ்சல் பெட்டி பிளஸ் அரிசி மூட்டை அந்த எண்ணெய் டப்பா இதெல்லாம் நிரம்பி இருக்கனா உன் குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ராமே சொல்லுவோமே. All the boxes filled with substance then the family is blessed. இது மட்டும் இல்ல உன் பீரோ திறந்தா if you open the your நீ சேமித்து வச்சப்பட்ட அங்க நகை உள்ள இருக்கும். வெறும் அடமான சீட்டு மட்டும் தான் இருக்குனா அது ஆசீர்வாதம் அல்ல. If you have the pledge sheets you are not blessed. பிரசம் ஆகாத ஒரு பீரோ ஒன்னு இருக்கும். There are some bureau would be there which is not blessed. பூட்ட முடியாத பீரோ ஒன்னு இருக்கும். There are some bureaus would not be locked. அதுல கிழிஞ்ச துணிய கந்தல் துணி இருக்குனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் அல்ல. If you have the torn clothes and old one you are not blessed. புது துணிகளா இருக்குனா நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜன ஒரு ஹalleluya சொல்லு. You are blessed if filled with new garments. ஒரு வீட்ல ஒரு மேல சவுர கட்ட முடியல. If you are not able to build a wall
ஒரு இடத்தை வாங்க முடியல. If I not able to buy a place. ஒரு நல்ல வீடு வாடகைக்கு போக முடியல. If I not able to get a rent. இந்த வாகன சரியில ஒரு புது வாகனம் வாங்க முடியல. If I not able to buy a ஒரு கார் வாங்க முடியல. If I not able to buy a car. என் அன்பு ஜனமே, உன் ஆசீர்வாதம் எங்கேயோ தடப்பட்டு இல்ல. கர்த்தர் சொன்ன வார்த்தையில நீ கேப் விட்டுருக்கன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. God say somewhere you lacking watch where தேவனுக்கு கொடுக்காம நீ எப்பப்ப புடுங்கி வைக்கறியோ உன் ஆசீர்வாதம் உன்னை விட்டு போகுது. Your blessings will left when you hold the Lord. சபைக்கு வருகிற என் அன்பு ஜனமே, the people who coming to the church. நீ வேலை செய்வது தேவனுக்கு பிரியமல்ல. The work what you do is not pleasing the Lord. நீ சொந்த தொழில் செய்யணும் கர்த்தர் விரும்புவார். The Lord pleases on your own. நாலு பேருக்கு சம்பளம் கொடுக்க கர்த்தர் விரும்புவார். The Lord will make உன்னை ராஜாக்களாய் வைக்க முடியதா கர்த்தர் விரும்புவார். The Lord wish to keep you. சபைக்கு வரவங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தொழில் அதிபர்களாய் மாற வேண்டும். Each and every believer should turn into a great businessman. சொல்லுங்கல வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமா மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமா மாற்றி தந்தீர். அல்லேலூயா, அல்லேலூயா. My beloved people. பலகனியை உனக்காய் திறந்து கொடுப்போராமே சொல்லுவோமே. Lord says I will open the windows. உலகத்தில் இருக்க ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்காக தான். The worldly blessings is for you. சகோதரனே, சகோதரியே. My beloved brothers and sisters. இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் உனக்காக தான். The worldly blessings is for you. இது உனக்கு கிடைக்காம இருக்கனா நீ அவர் ஆசீர்வாதத்தை நீ பிடுங்கி வச்சிருக்கிற. If you are not receiving it, you holding something back. படிங்க, தொடர்ந்து படிங்க. இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வரப்பண்ண மாட்டேனோ. அதினால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுமே. கர்த்தர் சொல்றாரு, என்ன டெஸ்ட் பண்ணி பண்ணனா அநேக நேர தேவன் தான் நம்மள என்ன பண்ணுவாரு, டெஸ்ட் பண்ணினே இருப்பார். The most of the time Lord used to test us, but here Lord says put me to the test. நல்ல புள்ளையா கெட்ட புள்ளையா உண்மையாவே நான் எனக்கு தேடி இருக்கா பரிசுத்தமா இருக்கா, கர்த்தர் உன்னை டெஸ்ட் பண்ணினே இருப்பார். The Lord test whether the child is good bad. ஆனா தேவன் என்ன நீ டெஸ்ட் பண்ணனு சொல்லி ஒரே ஒரு இடத்துல சொல்லுகிறார். Only one place the Lord says you test me. என்ன சோதித்து பார். You just test me. The Lord எத்தனை பேர் சோதிக்கிறீங்க? How many of you test the நான் சொல்றேன். I am telling you. சம்பாகம் கொடுக்கிறது விசுவாசத்தின் முதல் அடையாளம். This is the first sign of your faith paying. ஓ வாழ்க்கையில விசுவாசம் கிரியை செய்கிறதுனா தசமபாக தானா உள்ள போவோம். Automatically you will pay the tithe. Your faith works. நான் இன்னைக்கு கையில கொஞ்சம் தான் இருக்கு, இத நான் கொடுத்துட்டேனா நான் என் குடும்பத்தை எப்படி நடத்துவேன்? I have a little one, if I paid it how I can. ஆனா தேவன் சொல்லுகிற, but my Lord says நீ என்ன சோதித்து பார். You just test me. என்ன சோதித்து பார். You just test me. Hallelujah, hallelujah. என்ன சோதித்து பார்ன்றார். நம்ம என்ன பண்ற, விசுவாசிக்கிறது இல்ல. The Lord says you test me, but we are not having faith. தேவன் எங்க வார்த்தையா இருக்கார், எங்கயோ இருக்கறனா என் கஷ்டத்தை யார் புரிஞ்சுப்பா? The Lord is in word, who will take care of me? என் அன்பு ஜனமே, my beloved, நீ என்னைக்காவது கர்த்தரை சோதித்து பார்த்திருக்கிறாய்? Have you tested ever the Lord? பிசாசானவன் எதிர்மறையான வார்த்தையை கொடுத்து உன்னை சோதிக்கும்படியாக
நீ இதுல சோதிக்காதபடி தேவனிடத்துல விலகி போக முடியாக காணிக்க அவன் பிடிச்சிருக்க. The Satan will give word and keep you away from paying the tithe. உன் மனசுல தேவையில்லாத காரியங்களை பேசுவான். He will give a lot of ideas into your heart. ஏமா 10ல ஒண்ண கொடுக்கிறதுக்கே நீ யோசிக்கிற. If you have thought to pay one tithe. ஆபிரகாமின் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்வாங்க. Then how they talk about Abraham is father of faith. ஆபிரகாம் எதை தசம பாகமாய் கொடுத்தான் யாரா சொல்லுங்க பாக்கலாம். And which Abraham paid tithe to the Lord. His son. அவன் ஒரே பேரான குமாரனே. His only one son. இஸ்மவேல் இருக்கும்பொழுது தேவன் சொன்னா கூட பரவாயில்ல ஒருக்க இஸ்மவேல் இருக்கான் இவன் எடுத்துன்னு சொல்லலாம். இஸ்மவேல துரத்தி அமிச்சிட்ட பிறகு தேவனுக்கு இவன்ட்ட ஆபிரகாம் கிட்ட இருக்குது ஒன்னே ஒன் ஈசாக்கு மட்டும்தான். He sent out to Ismail and he has only one child Isaac. அவனை எனக்கு காணிக்க கொடு. The Lord says you offer your son. Hallelujah. Hallelujah. அவனுக்குள்ள விசுவாசம் இருந்ததனால தான் பிறந்த பிறந்ததனால அவனுக்கு விசுவாச தகப்பன் பேர் வரல. By boring a child he doesn't have a name father of faith. வயசுல எனக்கு ஒரு இஸ்ம ஈசாக்கே தேவன் கொடுப்பார் என்றா இன்னும் என் ஆயுசு நாட்களை நீட்டித்து கொடுத்து இன்னும் பல பிள்ளைகளை கொடுப்பார் என்ற அவனுக்குள்ள விசுவாசத்துல தான் அந்த பிள்ளைய தேவனுக்கு காணிக்க கொடுக்க கத்திய மேல போட ஆரம்பிச்சோம். ஆமென் சொல்லுவோமே. He just raised his knife his son by believing the God he can bless or give him a child after 90 years. இன்னைக்கு ஈசாக்கின் சங்கதிகள் ஆபிரகாம் சங்கதிகள் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆளுகை செய்து கொண்டிருக்கு. The world rule over by the high இஸ்ரவேலுக்கு வெறும் சின்ன குட்டி நாடு இஸ்ரவேல் ஜனம். Israel is a small country. சுத்தீரும் அவனுக்கு விரோதமா எழும்பர் ஜனங்கள். Surrounded by enemies. இஸ்ரவேல குறிச்சு குறைதான் சொல்ல முடியும் தவிர அவனை அழிக்க முடியும் ஏன்னா தேவனோட வல்லமை அந்த நாட்டை சுத்தி இருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்துல சொன்ன ஒவ்வொரு காரியமும் அது நடந்து கொண்டே இருக்கு. Each and every word given in the Bible it's happening. ஆமென் சொல்லுவோமே. ஆமென். சத்தமா சொல்லுவோமே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உனக்குள்ள வேணும். Then you should have faith. இத நான் கொடுப்பேன் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். Give to the Lord, he will bless me. நம்மளுக்குள்ள குருட்டு என்ன இருக்கும் நான் கஷ்டத்துல இருக்க இதெல்லாம் கர்த்தர் பார்த்து பார் கர்த்தர் we may have cross thoughts the Lord take care of me I no need to pay. Hallelujah. Hallelujah. விசுவாசிகிராமே சொல்லுவேன். Amen in faith. எபிரேயர் 10 அதிகாரம் 38 வசனத்தை படிங்களே. From the book of விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று விசுவாசிகிராமே சொல்லுவேன். நீ விசுவாசித்துக்கிறதன் மோதுதான் உனக்குள்ள ஒரு வளர்ச்சி ஏற்படும். தொடர்ந்து We used to say like that. Yeah, we need to pay for it first. Oh, why he is spending unnecessary expenses? Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நான் ஏன் தசம பகிர்ச்சி குறித்து நான் பேசுகிறேன்னா ஐ ஆம் டாக்கிங் அபவுட் டைத் டுடே. இது வரையும் சபையில் இருக்க 8 காணிக்கைக்காக ஒரு வீட்டுக்குள்ள பிள்ளை ஏறுந்தும் கிடையாது காணிக்கை கொடுக்க சொல்லி நான் கேட்டதும் கிடையாது. ஐ நெவர் ஆஸ்ட் எ பிலீவர் டு கிவ் மீ தி டைத். யாராவது பெருசா செய்றாங்கன்னா அவங்க கிட்ட போய் மண்டி எடுக்கிறதும் கிடையாது. ஐ நெவர் பவ் டவுன் இஃப் சம்மன். அந்த தைரியத்தில் நான் பேசுகிறேன். எதிர்மையான வார்த்தைகள் எதுக்கு இந்த மாதிரி ஏன் கொடுக்கணும் இது பழைய ஏற்பாடுல இருக்கா புதிய ஏற்பாடுல இருக்கா. There are a lot of argument words whether is in Old Testament or New Testament. எடுத்து படிங்க மத்தேயு 8 அதிகாரம் 3 வசனத்தை படிங்கல. From the book of Matthew chapter 8 verse. இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாக என்று ஒரு குஷ்டரோகியை பார்த்து என்ன பண்றாரு சுத்தமாக செய்தார். அதிலே 4 வசனம் சொல்ல இயேசு அவனை நோக்கி அவன் சுகப்படுத்தின பிறகு சொல்றாரு நீ போய் ஒருவனுக்கு சொல்லாதபடி என்ன பண்ணு எச்சரிக்கையாயிரு ஆயினும் அவர்களுக்கு சாட்சியா நீ போய் நீ போற சபையில நீ போற சர்ச்சையில போய் சாட்சியை கொடுத்து என்ன பண்ணு அங்க நியாயப்பிரமாணத்துல மோச இடத்துல சொன்ன போல தசம்பாகல போய் என்ன பண்ணு செலுத்துன்னு கத்த சொல்கிறார். இயேசுவே சொன்ன வார்த்தை இது. என்ன பண்ணு பின்னாடியே வந்துடுறேன்
He said, I will follow you. நீ இங்க யார்கிட்டயே இத பத்தி பேசாத. You don't talk about anyone. நீ போற சபையில போய் உன் ஆசாரிட்ட போய் நன்றி சொல்லி அங்க போய் உன் காணிக்கை செலுத்து. You just show yourself to the priest and அந்த காணிக்கை எப்படிப்பட்ட காணிக்கை? மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்று. The gift what Moses commanded. Hallelujah. Hallelujah. நம்ம அவர் கட்டளையை மீறுகிறோம் என் அன்பு சகோதரனே. We are against the law. விசுவாசிகிராமேன் சொல்லுவேமே. எடுத்து படிங்க மல்கியா. From the book of Malachi. 3rd adhigaram 8th vasanam padigala. Chapter 3 verse 8. Manushan devanai vanjikkalama neengalo devanai vanjikkire. Nambo devanai yamathroma na ungala kedhi kedanichingala. Can we deceive the Lord? Mainga gavuninga. Listen. Gavuninga. Just pay attention. Manushan devanai vanjikkalama nu ketta aama. Is men deceive God? Na avarku unmaya illa nariya kaaranam solluvom. I can give many reasons. ஆனா தேவன் ஓபன் டாக்க சொல்றார் நீ இதல தான் என்ன வஞ்சிக்கிற. But Lord can give a friend you deceiving you. மத்தது எல்லாம் பாவம். Whatever you do is sin. ஆனா தசம் பாகம் பண்றது என்ன ஏமாத்துற காரியம். But the tithe if you deceive it's a cheating. ஒரு பொருள் வாங்கினா டாக்ஸ் கட்டுறோம் 23% 18% டாக்ஸ் கட்டி தான் வாங்குறோம் இல்ல பொருள் கிடையாது. We pay tax when buying a goods. வீட்டுக்கு வாடகைக்கு போனா அவன் வாடகைக்கு கரெக்டா கட்டுறோம். If you paying rent they are asking இல்லனா வெளிய அனுப்பிச்சிடுமா? Else they will send us current bill வந்து நம்ம சந்தோஷமா கட்டுறோம் வேற வழியே இல்ல current bill கட்டிட்டு வரோம். We have no other option but we paying. ஏனா அவனுக்கு கொடுக்க வேண்டியது நான் கட்டறேன். Because it's our duty. இல்லனா current bill கட்டாயிடும். Else they will cut the dasam bhagam endru devanukkuriyadu the tithe belongs ipo indha vasanam padinga we can meditate the manushan devanai vanjikkalama devanai vanjikkalama neengalo ennai vanjikkireergal katha solrar en anbu sagodari sagodane enna yamathra nee the lord says you cheated me on porla ethru pada summa irpiyama andha amma mudiya poochi irukadalla ulikethrum vaai inge endu ulupesu varum ஆனா தேவன்கிட்ட இருக்குது என்ன பண்ணும் நம்ம நயவஞ்சமா பேசுறோம் தேவனுக்கு எல்லாம் தெரியும் கஷ்டம் எல்லாம் தெரியும் பட் we talking to the Lord in a deceiving way விசுவாசிகிராமேன் சொல்லுமே படிங்க எதிலே உம்மை வஞ்சித்தோம் எதிலே உங்களை வஞ்சித்தோம் தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே ஹalleluya அம்மா 50 காசு செல்லாம போய் ரொம்ப நாள் ஆயிச்சு இன்னும் எனக்கு காணிக்கையில 50 காசு வந்துன இருக்கு யார் எங்க இருந்து எடுத்து வரீங்கன்னு தெரியல அது still I am getting the band அந்த 50 பைசா நீங்களே வச்சீங்கனா ஒரு கால கட்டத்துல அது பெரிய பொருளா பொக்கிஷமா மாறிடும் if you keep the coin with you one day it become a great treasure by numismatic collection எங்க இருந்து எலி பொந்துல கையை விட்டு எடுத்து வரானு தெரியல நாலு பக்கம் கிழிஞ்ச நோட்டா எடுத்து வரான் அது அந்த நோட்டு மட்டும் என்ன இருக்கு நாலு பக்கம் மடிச்சி இருக்கும் I don't know from where they brought the torn currencies உன் காணிக்கை எடுத்து நீங்க கொடுக்கணும் அவசியம் இல்ல இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ நீட் டு பே உன் கிட்ட இருக்க பெஸ்ட் எடுத்து வந்து நீ கொடுத்து நான் கர்த்தர் உன்னை எல்லாவற்றிற்கும் பெஸ்டா மாத்துவார் ஹalleluya if you give your best the lord will turn you to best அதனால உன் காணிக்கை கம்மல் எடுத்து வந்து போடு தோட எடுத்து வந்து போடு உன் வீட்டை தொடு கூட இல்ல it's not நீ காணிக்கை கொடுக்கணும் அவசியம் இல்ல it's not necessary to pay the offering காணிக்கை பை வரும்போது இன்மை இல்லனா இல்லன்னு விட்டுடு if you have you can give or not you can give ஆனா கொடுத்தினா பெஸ்டா தான் கொடுக்கணும் ஹalleluya சொல்லுவேமே give you should give your நீ வீட்டுக்கு வரும்போது காணிக்கை கொடுக்க கத்துக்கணும் you need to learn to pay the offering உன் பிள்ளைக்கு கத்துக்கணும் நீ போய் சபையில போய் காணிக்கை கொடு you need to teach your children to pay the offering உன் வீட்டுக்கார் ஊழியக்காரங்கள ஒரு காணிக்கை கொடுத்து அனுப்பு you just give the offering to விசுவாசி கிராமம் சொல்லுமே same யோசி பாருங்களே எல்லாருக்கும் தெரியும் எலியாவின் கதை All of us know the story Elisa. of Elijah. ஒரு விதவை வீட்ல ஒரு ஒரு கொஞ்சம் மீன் கொஞ்சம் அப்ப கொஞ்சம் எண்ணெய் வச்சிட்டு நான் சாப்பிட்டு முடிச்சிர முடிக்கலாம் நினைக்கறாங்க. He just went to widow's house there. ஊழியக்காரங்க உள்ள போறார். Little food for them. 10ல ஒண்ண கேக்கல. The man of God not asking 1/10. மொத்தத்தையும் கொடுன்னு கேக்குறார். He's asking the everything. அந்த சகோதரி வந்து போராடல. சொல்லி பாக்குறாங்க நாங்க இத வெச்சு தான் சாப்பிட்டு சாப்பிடுறோம் the sister said this is our food for life பரவால குடுன்னு கேக்குறார் it's okay you just give to me அந்த ஊழியக்காருக்கு கொடுத்தது நிமித்தமா அவங்க பஞ்சகால் போறவரையும் எண்ணெயும் மாவும் குறைபடாதபடி அவர் வீட்டை ஆசீர்வதித்த the lord bless their family till completing this task வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்றபோது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி பரதேசியாய் நான் தங்கினதை கரங்களை தட்டி சுதந்திரமாக மாற்றி தந்தி எலோகேலேன் எலோகேலேன் எலோகேலேன்
விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Same in faith. சரி, பழைய ஏற்பாட்டு அப்படி சொல்லுது, புதிய ஏற்பாட்டு என்ன சொல்லுது எடுத்து படிங்க. மத்தேயு 19:21 from the book of Matthew chapter 11. நான் சொல்றது எழுதி வச்சீங்க, வசனத்தை தேடவேனா மேல பாருங்க. மத்தேயு 19:21 இயேசு அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை உனக்கு உண்டானது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை உண்டாக்குவேன் என்று, பின்பு என்னை பின்பற்றுவா. எத்தனை பேர் உனக்கு உண்டானதெல்லாம் வித்துட்டு, how many of you can sell your belongings? புதிய ஏற்பாட்டு காலத்தை நீ ஃபாலோ பண்ணினா எல்லாத்தையும் விட்டுட்டு போனா இயேசுவை ஃபுல்லா ஃபாலோ பண்ற. If you are want to follow the new testament, you need to sell everything. கர்த்தர் சொல்ற, நீ ஃபுல்லா பண்ண கூட வரல, at least என்ன பண்ண, நியாயப்பிரமாணங்களை ஃபாலோ பண்ணுங்க. The Lord says at least you just follow the law. புள்ளை ஒரு செயின் போடாத, நீ கண் கழுத்து வெறுமையா இருக்கும். Maybe ஒரு சொந்தத்தை மீட் பண்ண முடியாதபடி உனக்கு மான மரியாதை, ஒரு உறவுகளுக்கு மத்தியில, குடும்பத்தின் மத்தியில உனக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். You may have inferiority complex. சில ஆண்கள் பாத்தீங்கன்னா குடும்பத்திலே ஃபங்க்ஷன்ல சேர மாட்டாங்க. காரணம் என்னன்னா அந்த குடும்பத்துல மரியாதை இருக்காது, வருமானம் இருக்காது. Men they won't joining with their relatives because lacking of. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிற பலன் எல்லாம் ஓகே, ஆனா வருமானம் இருந்தா இந்த உலகம் முழுதும் உனக்கு இல்ல இருக்கும். அல்லேலூயா. The Lord is blessing you if you have income, all the people surrounds you. விசுவாசிக்கிறாமேன் சொல்லுவோமே. Same in faith. யோபு ஆசீர்வதிக்கப்படும் போது ஒண்ணும் தெரியல. When Job blessed, யோபு துன்பப்படும் போது இறந்து போயிருப்பான், அவனுக்குள்ள கர்த்தர் இருந்தார். When he struggled, the Lord was with him. யார் அவன குறிச்சு பெருசா பேசல. No one talked about him. அவன் மனைவி அவனை பார்த்து கேவலமா பேசுறாங்க. Even his wife talk about him. அவன் வாழ்க்கையில அந்த சாட்சியை அவன் அனுபவிக்கும் பொழுது, when he experienced, அவன் ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வரும்பொழுது அநேகர் அவனை பார்க்கறாங்க. The people looked at him when he blessed. நான் ஆசீர்வாதத்தை குறிச்சு பேசுறேனா இல்ல, நீ ஆசீர்வாதமா இருந்தா இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, உன்னை தேடி ஃபாலோ பண்ணி வருவாங்க. When you are blessed, the other people follow. ராஜாக்களுக்கு மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன். God says I will prepare a table before the king. உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். I will keep you as, உன்னை கலங்கரை விளக்கம் போல வைப்பேன். I will keep you as a lighthouse. ஆனா இந்த வசனம் எல்லாம் பொய்யா இருக்கே, உன்னை யார் வாழ்க்கை நடக்க மாட்டது. All the words not accompanied. காரணம் என்ன, அவருக்கு உண்டானதை நம்ம பற்றிக்கு வச்சிருக்கோம், பிடிங்கி வச்சிருக்கோம், திருடி வச்சிருக்கோம். Holding what pertaining to the Lord. எத்தனை பேர் இதயத்தில் எனக்கு கர்த்தர் பேசிக்கொண்டிருக்காரு தெரியல. God the Lord speak with you. இங்க சபையில நான் வந்து காணிக்கை கவர்ல இருக்கும். We may be have offering. இது வரையும் இந்த லிஸ்ட்ல என்ன இருக்கு நான் படிச்சது படிக்க மாட்டேன். I never read what is in the list. ஜெபக்குறிப்பு மட்டும் பார்த்து ஜெபம் பண்ணுவேன். We just look at the prayer request and pray. யார் என்ன காணிக்கை கொடுக்கறாங்கன்னு தெரியாது. We not account what they pay. உலகத்துல இருக்கிற உலகத்துல இருக்கவங்களுக்காய் நான் பிரஸ்தாபப்பட்ட இங்க வேணா எனக்கு பெருமையா இருக்கலாம், ஆனா பரலோகத்துல எனக்கு என்ன கிடையாது, ராஜ்யம் கிடையாது. But if I am loving the world, I don't have part in that. கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிற. But the Lord is speaking. எல்லாவற்றையும் கர்த்தர்க்காய் நீ முதல் பண்ண கூட சோதித்து பார். You just pay your best to the Lord. நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளையும் உன் பேர பிள்ளையும் ஆசீர்வாதமா இருக்கும். You and your family, your grandchildren will be blessed. வீட்டுக்கார் சம்பளத்துல தசமம் பாகம் கொடுப்பாரு, மனைவி கையில ஒரு 3000 ரூபாய் மளிகை சாமான் கொடுக்கறா, அந்த 3000 ரூபாய் என்ன பண்ணும், தசமம் பாகம் வரணும். You may be give to your wife for groceries out of 3000 dinim. May pay the offering. மல்லிகசாமா வாங்குறீங்களா, உங்க மல்லிகசாமால 10%னா ஒண்ணு சபைக்கு வந்தாகணும். If you are buying grocery, 1/10 you can give to the church. எத்தனை பேர் கொடுக்கறீங்களோ அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. Whoever giving, they are blessed. எத்தனை பேர்மா நீங்க கொடுக்கறீங்க. How many of you giving? உங்க வீட்டுக்கார கொடுக்கிறது வேற, your husband giving 10 tithe is different. புள்ளைங்க உன் பாக்கெட் மணி வரலனா அதுல ஒரு தசம பாகம் கொடுக்க கத்து கொடுங்க. Children, you just teach them to pay tithe out of their pocket money. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. Same in faith. சதமா சொல்லுவோமே. ஒரு வசனத்தை படிப்போம், ரோமர் from the book of Rome 13:7. ஆகையால் யாவருக்கும் படிமா 13:7. எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ, எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள், எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். மத்தேயு 22:21 சொல்லுது, ராயனுக்கு உண்டானது ராயனுக்கு செலுத்துங்க, எனக்கு உண்டானது எனக்கு கொடுங்க. Just pay to the Caesar what belongs and pay to me what belongs to. நம்ம ஜெபமும் பண்றது இல்ல. We are not praying to the Lord. நேரமும் கொடுக்கிறது இல்ல. We are not spending time. அவர் தேடியும் போறது இல்ல. We are not seeking him. அவர் பங்கேன் திருடி வச்சுக்கிறோம். We just deceiving his partners. நான் கர்த்தருனே எப்படி ஆசீர்வதிப்பார். Then how the Lord blesses. விசுவாசிக்கிறாமேன் சொல்லுமே. Same. கர்த்தர் சொல்றார், 2 கொரிந்தியர் 9:6 படிங்க.
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். ஒரு ஆலையிலே சொல்லுவோமே, உலகத்தில் சயின்டிஸ்ட் சொல்லுவாங்க ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. The world scientists say each and every வேதம் சொல்லுது, நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்ப. The Bible says whatever you sow you will. தேவனத்தில் சிறுக விதைச்சினா சிறுக பெற்றுக்கொள்வே, பெருக விதைச்சினா பெருக பெற்றுக்கொள்வே. ஹalleluya. So little you will receive little. ஒரு ஒரு சாட்சிய சொல்லிட்டு you will get more. இந்த தேவ செய்தி முடிக்க. I will wish to complete with a testimony. 3 வருஷத்துக்கு முன்பாக ஒரு ஃபேமிலி கால் வலியினால ஒரு கணவன் மனைவி வந்தாங்க என்கிட்ட. 3 இயர்ஸ் பேக் ஒன் ஆஃப் அவர் பிலீவர் கேம். ஜெபம் பண்ணி கால் வலி சரியா போச்சு. அந்த சகோதரர் சொன்னாரு, நான் ஒரு கட்டை வியாபாரம் பண்றேன், பழைய கட்டையை வாங்கிட்டு வந்து அதை பேக்கிங் பிசினஸ் பண்றேன், 4 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் இருக்கு, பிசினஸே இல்ல அப்படின்னாரு. He said I am doing a package, wooden package. நீங்க சபைக்கு போறீங்களா? I am in debt of 4 lakhs. நான் சபைக்கு போல CSA க்கு போறேன். They went to church. பரவாயில்லை, நீ போற இடத்துல தசம பாகம் கொடுக்கறியா? I asked him where are you paying your tithe in the church. அதுக்கு சொல்றாரு, எங்க ஐயர் நல்லவர், தசம பாகத்தை குறித்து பேசவே மாட்டாரு. He told me that my pastor is good, he won't talk about the offering tithe. தசம பாகத்தை குறித்து பேசாதனால உங்க ஐயர் நல்ல ஐயரா? He is the pastor is good by not is talking about. அவர் வந்து பேசாத காரணம் என்னன்னா, நீங்க அவர் குற்றம் சொல்ல போறீங்கன்னு பேசல, ஆனா உன் ஆசீர்வாதம் அதுல தான் இருக்கு அப்படின்னு. But your blessing is there by is not talking about tithe. ஒரு ரெண்டு வசனத்தை கொடுத்துட்டு அவர்ட்ட சொல்லிட்டு சொல்றேன், நீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் என் சாட்சியை சொல்லிட்டு என்ன பண்ண, நீங்க தசம பாகத்தை போய் செலுத்துங்க, உங்க வருமானத்தை பாருங்க. I just told them you take my testimony and I give some word from the Bible. உடம்பு பலவீனத்துக்கு ask him to follow the tithe. உன் உடம்பு பலவீனத்துக்கு பாஸ்டிங் எடு, ஜெபம் பண்ணி எல்லாம் பண்ணு, ஆனா உன் வருமானம் பெருக வேண்டும் என்றால் நீ தசம பாகத்துல என்ன பண்ண, கரெக்ட் ஆயிரு. You can do fasting and prayer to getting a child, but if you need to be blessed to your income. போயிட்டு அவர் எனக்கு கால் பண்றார், பாஸ்டர் he just went and called. இந்த மாசம் எனக்கு 15000 ரூபாய் லாபம் வந்திருக்கு. I get a profit of 15000. எனக்கு வட்டி மட்டும் 25000 ரூபாய் நான் கட்டணும். I need to pay interest alone 21000. இப்போ நான் எவ்வளவு தசம பாகம் கட்டணும் தெரியல, ஒரு வழி சொல்லுங்க. He just give me a way how much I need to give the tithe. நீங்க 15000 ரூபாய்க்கு என்ன பண்ணுங்க, தசம பாகம் கொடுங்க. அப்ப என்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, நான் கஷ்டப்படுவேனே. Tell him you just pay 1/10 out of 15,000. He said I won't be having. அவர் எவ்வளவு தசமா கட்டிருப்பார்? 1500. 1500 tithe he paid. இரண்டாம் மாசம் கஷ்ட கால் பண்றாரு, என் மனைவி திட்டுறாங்க, எல்லாம் திட்டுறாங்க. My family is scolding me for paying. ஒரு பாஸ்டர் உன்னை ஏமாத்தின்னு இருக்கார். The pastor is cheating you, he said to me. நாலு வருஷம் கழிச்சு என் பிசினஸ் இன்கிரிமெண்ட் ஆயிருக்கு. 4 years later, only first time I'm seeing increment in my business. இன்னும் கத்தர் விதைப்பார், அதுல மாத்தாத. நிறைய கொடுக்கும் பொழுது நான் பிரிச்சு கொடுக்கணும், நான் இங்க பண்ணணும் யோசிக்காத, நீ கொடுக்க இடத்துல கொடு. You just give it to the church where you are. கத்தர் உனக்கு வேற யாராவது காட்டுறாரா, அது உன் காணிக்கையா செலுத்து. நீ அது எவ்வளவு வேணா செலுத்து, தப்பு இல்ல. If Lord shows you someone else, you can give as a offering beyond that. 6 மாசம் கழிச்சு எனக்கு கால் பண்றாரு. After 6 months he called me. பாஸ்டர் Now I am paying 5,000 as a tithe. அப்ப வருமானம் எவ்வளவு? Then how much is income? 1.5 வருஷம் இருக்கும். After 1.3 years. கால் பண்ணிட்டு பாஸ்டர் நான் வந்து இப்ப 50,000 தசம பாக்கறேன். Then he called me and said now I am paying 50,000 as a tithe. வீடு ஒன்னு வாங்குறதுக்கு பாத்துறோம். I am just looking a house to buy. என் பிள்ளை திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கோம். We are getting பிள்ளை திருமணத்துக்கு 40 சவர் நக போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன். We are trying to put 40 sovereigns into our child. 50,000 வருமானம் அவருக்கு எவ்வளவு வருமானம், தசம பாகம் வருமானம் எவ்வளவு? How much if we getting 50,000 as a tithe? நான் யோசிக்கிறேன், இந்த மாதிரி விசுவாசி நம்ம சர்ச்சுக்கு வரல. I just thought that such kind of believer not coming to. ஒரு 3 வருஷம் கழிச்சு, சரி 2 வருஷம் கழிச்சு போன வருஷம் ஒரு திருப்பியும் அவர் மீட் பண்ணுறேன். And here back I met him.
எவ்வளவு தசம்பம் கட்டுறேன்னு கேட்டேன். I asked him how much you giving tithes to the. இந்த வாட்டி நானே கேக்குறேன், 25000 ரூபாய் கட்டுறேன் பாஸ்டர்னு. I asked him, I am paying to ஐயா business down ஆயிடுச்சா, 50000 கட்டினீங்க இல்லையா? I asked him, is your business down? You earlier given tithe 50000. இப்ப மாசமானா இல்ல, நான் வாரத்துக்கு 25000 ரூபாய் கட்டி கொண்டிருக்கேன். He told me that per week I am paying tithe 25000. என் அன்பு ஜனமே, my beloved people, தேவனத்துல விசுவாசம் வச்சு பார். You should have faith in Lord. நீ ஆட்டோ ஓட்டலாம், கூலி வேலை செய்யலாம். You may be driving auto, you may be working for daily wages. எனக்கு ஆட்டோ ஓட்ட 100 ரூபாய் தான் வருது. You may be having a தேவை ஜாஸ்தி இருக்கலாம். ஆனா தேவனத்துல விசுவாசத்தோட என்ன பண்ணு, அந்த அதுல 100 ரூபாயில என்ன பண்ணு, ஒரு 10 ரூபாய் எடுத்து வை. But in faith you keep 1/10 for the Lord. உடனே எல்லாம் அற்புதம் கர்த்தர் காட்ட மாட்டார். The Lord will not show miracle immediately. தீமையும் பொறுத்து தான் கர்த்தர் செய்வார். The Lord will do good and bad and slowly. ஒரு 3 மந்த்க்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஒரு செழிப்பையும் கர்த்தர் செய்வதை நீ பார்க்க முடியும். ஹalleluya. You can see that Lord's miracle after 3 months. அவருக்குண்டானதை நீ செலுத்தும் பொழுது கர்த்தர் உனக்குண்டான ஆசீர்வாதத்தை, வானத்தை பலகணிகளை, களஞ்சியங்களை, வழியத்தக்கதை சம்பூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். கரங்களை தெரியாம ஆமென் சொல்லுவோமே. Pray to the Lord what belongs to him, the Lord can able to bless your barn. Hallelujah solume, hallelujah, hallelujah solume, hallelujah, hallelujah solume, hallelujah. Amen. அன்பு சகோதரி சகோதரி, my beloved brothers and sisters, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். The Lord is with you. கொஞ்சத்துல நீ உண்மையா இரு. You just faith. எது வந்தாலும் சரி, நான் முதல் கர்த்தருக்கு எடுத்து வைப்பேன். Whatever I have, the first last time நிறைய பேர் எனக்கு தசம சபைக்கு போற முதலே நீ ஒன்னாம் தேதி எடுத்து போய் சபையில போய் கொடுத்துட்டு அடுத்த வேலை செய்ய ஆரம்பிமே. You just give your tithe first to the Lord and then to your work. சில பேர் பொறுத்தனம் பண்ணிருப்பீங்க. Some of the people check wow. உன் சூழ்நிலையில பொறுத்தனை நீ நிவர்த்திக்கும் பண்ண முடியாம இருக்கலாம். You may not able to hold the vow by your situation. நான் FMBB க்கு முதல் முதல்ல என் லைஃப்ல எங்க ஃபேமிலில யாரும் கார் வாங்குனதே இல்ல. No one give a tithe for FMBB. அதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க வாங்குறவங்க. Someone will buy. என் லைஃப்ல முதல் கார் வாங்குறதுக்கு காரணம் என்ன, நான் FMBB க்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன். I just full amount கூட இல்ல, வெறும் 5000 ரூபாய் பொறுத்தனம் பண்ண. அந்த மாசத்துல என் வீட்ல காரை கத்தர் கொண்டு வர வைத்தார். ஆமென் சொல்லுவோம். Just take a vow of 5000 and paid, but Lord blessed me with a car. இது பொறுத்தனம். That is wow. நா பொறுத்தனை குறிச்சு நான் பேசல. I am not talking about the wow. Hallelujah. Hallelujah. ஒரு தசம பாகத்துல தேவன் பங்கு நீ கணக்கா இருந்து பாரு. I am talking about the tithe which belongs to the Lord. கத்தர் உனக்கு அம்மிக்கு குளிக்கி உன்னை என்ன பண்ணுவேன். The Lord says லேவியாகமம் 27:30 சொல்லுது, தேசத்தின் நிலத்தின் வித்திலும் விருட்சத்தின் கலியிலும் தசம பாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது, அது கர்த்தருக்கு பிரியமானது. அது அவருது. தசம பாகத்தை குறிச்சு நீ செலவு பண்ணிருக்கலாம், பரவாயில்ல, விஷயத்தை தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு பொருத்தனம் பண்ணுங்க. Without knowing you may be spend the tithe. நான் தேவன கை உண்மையா இருக்கு. Today commitment today. நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு பிசினஸ். நீங்க எல்லாம் ஆளுக்கு ஒரு தொழில் அதிபதி எப்படி இருக்கும்? You become a businessman. யாரோ கொடுக்கற கூலி, நீ கூலி வேலை ஒரு வருஷம் தான் நீ கரெக்டா நம்ப வச்சுக்க. யாராவது கூலி வேலை செய்றீங்கன்னா ஒரு வருஷம் தான் நீ கூலி வேலை கரெக்டா செய்வேன், அதுக்கு அடுத்த வருஷம் நீ ரெண்டு பேரை வச்சு வேலை வாங்குவேன். வீட்டு வேலை செய்யறியா சகோதரி, சொந்த போகாத நீ வீட்டு வேலை செய்யற 1000 வர காணிக்கல தசம பாங்க கொடுத்து பாரு. அடுத்தது உன் பிள்ளையும் உன் கணவனை கத்தவனை உயர்த்துறத நீ பார்க்க முடியும். அலையிலுயா, அந்த வீட்டு வேலை செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளை கத்த கொடுக்க மாட்டார். The Lord won't give you to work at someone else's house if you true to the Lord. சபைக்கு வரும்போது எனக்கு இல்லையா பரவாயில்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே. If you are coming to the church empty handed, no problem. கர்த்தருக்கு கொடுக்கிறது கிழிஞ்சது நொந்தது போடாத. கர்த்தர் விரும்புறவர் இல்ல, அவர் பெஸ்ட் எதிர்பார்க்கிற தேவன். The Lord is expecting best out of from you. மீண்டும் சொல்றேமா, நீங்க காணிக்கு பாஸ்டர் காணிக்காக பேசுறாரோ? Again I'm telling, I'm not talking offering for myself. காணிக்க என்ற உங்களுக்கு தெரியும், வெறும் 3000 ரூபாய் காணிக்க வரானா 45000 ரூபாய் வாடகை கட்டுற. Our church, the people who count the money, they know it. அந்த 3000 ரூபாய் பேடுக்கும் கிட்டார் வாசிக்கிறவனுக்கு சரியா போயிடும். It's just settling the little amount to the musicians here. ஆனா கர்த்தர் எப்படி வழி நடத்துறாருனே தெரியல. But I don't know how the Lord leads. எங்களை முழுமையா கர்த்தர் கை கொடுத்துருக்கோம். I commit our family to உங்க ஆசீர்வாதம் உங்க கையில இருக்கு. Your blessings is at your hand. இன்னைக்கு கண்களை மூடி அப்படியே ஜெபிப்போமா. We can close our eyes and pray. Hallelujah. எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவே. உந்தன் வசனம் கை
வழிகளில் நான் நடந்திடுவேன். தேவனா எழுந்து நின்று, எந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஒரு பாடலை பாடும் பொழுது கத்தர்க்கென்று காணிக்கை கொடுக்கும். கையில் இன்னைக்கு ஒண்ணுமே வராம கூட இருந்திருக்கலாம், வெறும் கையெடுத்து கத்திட்ட கொடு, ஓட்டத்தை கூடாது. ஆண்டவரே என்கிட்ட வரும்போது நான் பெஸ்டா செய்யறேன், உன் காய் இன்னைக்கு என்ன பண்ண கத்தர்க்கென்று விசேஷமாய் கொடுக்க ஆரம்பிங்க. உன் பொறுத்தின தசம பாகத்துக்கு